வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போ டிசைனர் கிளாத்தில் வந்து சிம்பிளாக ஒரு மாடல், அதுவும் ஃபேஷனான இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து யார் வேணாலும் போடுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போடுறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு மாடல் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி உள்ள மாடல் தான் இதில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதில் எப்போதும் போல் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 14 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். ஆம் ஹோல் 5.5 இன்ச். இப்போ ஒரு கேன்வாஸை நம்ம 2 அடிக்கலாம். நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம், 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9 இன்ச் அடையாளப்படுத்தலாம். மேலே நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை இந்த சைட்லையும் அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு இதுக்கு கீழே 2 இன்ச்சுக்கு டிசைன் வர்ற பகுதி, நெக்கு பகுதிக்கு கீழே 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இதை ஒரு பாட் நெக் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு அந்த பகுதியை அப்படியே கார்னராக வந்து நம்ம பாட் நெக் எப்போதும் எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சி அந்த கார்னராக 2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் விட்டுருக்குறேன். இதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தா இது பாட் நெக் ஷேப்பில் தான் இருக்கும். கீழே அந்த 2 இன்ச்சுக்கு டிசைன் வர பகுதி கார்னராக வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் இருக்குது. இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். லைனிங் கிளாத்தை 2 அடித்து சென்டரில் அடையாளப்படுத்திடலாம். உள்பக்கம் உள்ள பீஸ் கரெக்டாக சென்டர் பகுதியில் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். 2 சைட்லேயும் ஷோல்டர் அளவு மாறாமல் சரியான அளவுக்கு வரும். நல்லா அயன் பண்ணியாச்சு. இனி நம்ம தைக்கலாம். இந்த கேன்வாஸோட எட்ஜில் தைச்சு விட்டுருங்க. எப்போதுமே நம்ம அயன் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸில் வந்து தைச்சிட்டு நம்ம தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும்போது அந்த கேன்வாஸ் வந்து இலகி வராமல் இருக்கும். லைட்டாக ஒட்டி பிடிக்காமல் இருந்ததுன்னா கூட நம்ம அந்த மாதிரி தைக்கும்போது அந்த கிளாத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் தைச்சிட்டு இப்போ மெயின் கிளாத் வைக்கலாம். வச்சுட்டு ரெண்டையும் ஒன்று போல் வச்சதுக்கப்புறம் நேராக ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸ் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். எப்போதுமே நம்ம கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கும்போது ஈஸியாக நமக்கு அந்த கிளாத் வந்து திரும்பி கொடுக்கும். 4 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னர் பகுதியில் நல்லா தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா நல்லா கார்னராக இருக்க பாருங்கள். அந்த பகுதியில் இப்படி கட் பண்ணும்போது தான் நல்லா திரும்பி கொடுக்கும். சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். ஆனால் வெறும் கிளாத்து மட்டும் அப்படி அடிப்பக்கம் திரும்பும்போது அந்த ஷேப் வந்து மாறாமல் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி வரும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். எட்ஜில் தைக்கும்போது நம்ம இதில் 2வது பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து டாட் எல்லாமே பிடிச்சாச்சு. இது கிராஸ் பீஸ், 1 சைடாக மடித்து தைக்கலாம். அந்த கிளாத்தில் இருக்கிற டிசைனுக்கு பொருந்துகிற மாதிரி டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்குறேன். இப்போது மடித்து தைச்சிருக்கிறத நம்ம அடிப்பக்கமாக திருப்பி வைக்கணும். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலே உள்ள பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி பைப்பிங் பண்ணலாம். இதுக்கு தனித்தனி பீஸ் 2 பீஸ் வச்சு நெக்கு பகுதிக்கு நம்ம பைப்பிங் பண்ணணும். அந்த கார்னராக வர்ற பகுதி வரைக்கும் ஒரு பீஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ். இதில் வந்து நம்ம இந்த சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி ஒரு சைடில் நம்ம பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடில் கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சோம் அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் அந்த கார்னர் பகுதி எல்லாமே நல்லா வரும் பாருங்கள். ஒரே பீஸாக வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த சைடில் கார்னராக வராமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வளைவாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஷேப் வந்து மாறிடும். அதனால் தனித்தனி பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணுங்கள். இதுலேயும் நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் இந்த சைடு நல்லா கார்னராக வந்திருக்கும். இப்போ இது கிராஸ் பீஸ், 2 மடித்து 4.5 இன்ச் அளவு அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு இது அப்படியே நம்ம கம்பி போட்டு திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் தேவைப்படுது. இது அப்படியே 2 அடிக்கலாம். இந்த மாதிரி
முக்கோண ஷேப்பு மேலே தெரிகிற மாதிரி இப்படி மடித்து இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று கீழே அப்படி வர்ற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிருங்க. அந்த எண்டு வந்து ஒன்றுக்கு மேல் ஒன்று வர்ற மாதிரி அப்படி ஜாயிண்ட் ஆக்குங்க. மூணு பீஸும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன், 4 இன்ச் அளவு இருக்குது. அதை அப்படியே கிராஸில் அப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் அப்படியே நம்ம தச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி மூணு பீஸையும் தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக இந்த சைடில் வச்சுருங்க, சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஒரு தையல் தச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா, திருப்பி பார்க்கும்போது அந்த பிசர் தெரியாமல் இருக்கணும். ஏன்னா முதுகு பக்கத்தில் இந்த மாதிரி பிசர்லாம் தெரிஞ்சது அப்படின்னா முதுகு பக்கம் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் அடிப்பக்கம் ஒரு பீஸ் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி வைங்க. வச்சுட்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு சதுர பீஸ் அப்படி தச்சுருக்கிறேன். அதை அதுக்கு மேலே வச்சு தச்சிடலாம். தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது நம்ம 2 இன்ச்சுக்கு நம்ம டிசைன் வர்றதுக்கு கார்னராக நம்ம கட் பண்ணி தச்சுருந்தோம் பாருங்கள். இந்த பகுதியில் 2 இன்ச் அளவுக்கு அந்த ப்ளவுஸ் கிளாத் இருக்கிற மாதிரி அந்த முக்கோணமாக மேல் பக்கம் தெரிகிறது நீங்கள் கணக்கெடுக்காமல் அந்த ப்ளவுஸ் கிளாத் நேராக வச்சுருக்கோம் பாருங்கள். அது 2 இன்ச் அளவுக்கு தச்சுருக்கிறேன். அந்த மாதிரி தச்சு முடித்தாச்சு. தச்சதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். 1 இன்ச் இடைவெளி விட்டு 3 பகுதியில் இந்த மாதிரி அடையாளப்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். இந்த பகுதியில் நமக்கு ரோப்பு வைக்கிறதுக்காக இதை சின்னதாக பைப்பிங் பண்ணியிருக்கிறேன். அதை ரெண்டாக மடித்து இந்த சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது கொஞ்சம் நீள பீஸாகவே வச்சுருக்கிறேன். ஏன்னா இது 2 தையல் போட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். நம்ம இது வந்து பிசர் தெரியாமல் ஃபஸ்ட்லேயே நம்ம வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். நான் பைப்பிங் பண்ண முடியாது அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா. இப்போ இதில் நெக்கு பகுதியில் நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கிறதுனால அடிப்பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ இந்த பைப்பிங் பண்ணியிருக்கிற அந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு 4 இன்ச் அளவு இன்னொரு தையல் நம்ம தைப்போம். அதை வந்து இந்த பீஸ் வச்சு நம்ம தைச்சதுக்கப்புறம் தைச்சோம் அப்படின்னா அந்த உள்பக்கம் இருக்கிறதுல 2 தையல் விழுந்துடும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு அப்படியே தச்சு முடிச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடில் அந்த கிளாத் எல்லாமே பைப்பிங் பண்ணியிருக்கிற பீஸ் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ மேலே அந்த சின்ன பீஸ்லேயும் 2 தையல் விழுந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ரோப்பு நான் இந்த மாதிரி ஹூக்கில் கோர்த்துருக்குறேன். இந்த மாதிரி விடலாம். கொஞ்சம் நீள பீஸாகவே எடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இன்னொரு சைட்லேயும் இப்படி விட்டுடலாம். ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அப்படி வச்சுருங்க. ஒரு பீஸ் இப்படி வைங்க, ஒரு பகுதியை, இன்னொரு பகுதியை இப்படி எடுத்து அடிப்பக்கமாக அப்படியே விட்டு அப்படி எடுத்துட்டு இந்த சைடில் உள்ள ரோப்பை இதுக்கு மேலே இப்படி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை அப்படியே நம்ம ஒரு முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த ரோப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இது 4 பீஸ் இருக்குது. இது மணி பண்ணுறதுக்காக மாதிரி நம்ம எப்போதும் தைக்கிற மாதிரி இது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த டிசைனில் இந்த மாதிரி 1.5 இன்ச் அந்த ரோப் வந்து இடைவெளி விட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அடுத்ததாக அந்த எண்டில் இன்னொரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போது அடுத்தடுத்து 2 மணியை வர மாதிரி தைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் இப்போ இதில் எவ்வளவு நம்ம அந்த ரோப் இடைவெளி விட்டுருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அந்த இடைவெளியை நீங்கள் கரெக்டாக விடுங்க. அப்போ 2 பக்கமும் அந்த ரோப்பில் ஒன்று போல் இந்த மணி வரும். இதில் நான் 1.5 இன்ச் அளவும் கேப் விட்டு 2வது இந்த மணிக்கு அப்படி தைக்கலாம். தைச்சிட்டு 2மே நம்ம ஒன்று போல் அப்படியே திருப்பி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் இதை நம்ம திருப்பி எடுத்தாச்சு. பாருங்கள் 2ம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது ஃபேஷனான ப்ளவுஸ் மாடல் வந்து சிம்பிளாக ஒரு மாடல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து யார் வேணாலும் போடலாம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம சும்மா அந்த மாதிரி ஒரு மாடல் ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கணும் சாரிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து குயிக்காக தைச்சு முடிக்கலாம். அந்த மாதிரி உள்ள மாடல் தான் நான் இதை உருவாக்கியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.